வணக்கம். இன்றைக்கி நம்ம சோக்கோஜார் பாட்டு பார்க்க போகிறோம். வெல்கம் டு சாராஸ் கிச்சன். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் ஒன்னில் உள்ள திங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம் பாருங்கள். இதுதான் பார்ட் ஒன்னில் நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கி வச்சோன்னு பார்த்தோம். அப்படி பார்ட் ஒன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதில் சாக்லேட் தான் மிஸ் ஆகுது, இதை இப்போ ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம இந்த சாக்லேட் தான் எடுத்துருக்கோம். இந்த சாக்லேட் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும், நம்ம கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, வாங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் சுடுதண்ணி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுமா பாருங்கள், அது மெல்ட் ஆகிறது நமக்கு அழகாக தெரியும். இது சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும் பாருங்கள். ஓகே, மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுங்க. எண்ணெய் எதனால் நம்ம ஊற்றுறோம்னாக்கா, அப்போ அந்த சாக்லேட் வந்து நம்ம ஜாரில் போட்டதுக்கப்புறம் அந்த சாக்லேட் வந்து சீக்கிரமாக கிராஸ் ஆகாது, அப்படியே சாயிராகவே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இறக்கிட்டு ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொக்கோ கிரஞ்சை மிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம கொக்கோ கிரஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு தான், ரொம்ப ஈஸி தான். நம்ம வீட்டிலேருந்து இந்த பிஸ்னஸ் செய்யலாம். ஓகே, பாருங்கள், நான் இன்றைக்கி வாங்கியிருந்த பாட்டில் இருக்குல்ல, அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை வந்து லாக் பண்ண போகிறோம். அந்த ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தோம்ல, அதை வந்து வச்சு தடுத்து லாக் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த ஸ்டிக்கரு அப்புறம் வந்து கரண்டி வைக்கிறதுக்கு. ஓகே, நான் வந்து வீடியோ வந்து ஒரு கையில் எடுக்கிறதுனால என்னால் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறத வந்து படம் எடுக்க முடியல. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுற்றி லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு கரண்டியும் வச்சுட்டு சைட்டில் நம்ம டேப் ஒட்டிட வேண்டி தான். அப்புறம் பாருங்கள், இது வந்து நான் சொன்னேன் 2 நாள் ஆகும் வர்றதுக்குன்னு, அந்த ஸ்டிக்கர் தான் இது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பத்திரி ஒன்று இருக்குது, பத்திரியில் வந்து நம்ம இன்னொரு கொக்கோ ஜார் செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.